கொரோனா வைரஸை தொடர்ந்து புபோனிக் பிளேக் என்ற கொள்ளை நோய் சீனாவில் பரவ தொடங்கியிருப்பது உலக அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவிட் 19 வைரஸ் தாக்கம் சற்றும் குறையாத நிலையில் மங்கோலியாவையொட்டியுள்ள சீனாவின் எல்லைப் பகுதியில் மற்றும் ஒரு கொள்ளை நோய் ஒன்று பரவ தொடங்கியிருப்பதை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். புபோனிக் பிளேக் என்ற கொள்ளை நோய் சீனாவின் வடக்கு பகுதியில் பரவி வருவதை அந்நாட்டு சுகாதார அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். புபோனிக் பிளேக் என்பது ஒரு வகை பாக்டீரியா கிருமி தொற்றாகும். இந்த பாக்டீரியா கிருமிகள் மர்மோட் எனப்படும் காட்டு விலங்கினத்திலிருந்து மனிதர்களுக்கு பரவுகின்றன. இந்த நோய்க்கு உரிய சிகிச்சை அளிக்காவிட்டால் 24 மணி நேரத்தில் ஒருவர் உயிரிழக்கும் வாய்ப்பு இருப்பதால் சீனாவின் போய்நோர் என்ற எல்லை பகுதி மற்றும் மங்கோலியாவின் சில இடங்களில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மர்மோட் வகை எலிகள் மூலம் தொற்று பரவுவது கண்டறியப்பட்டுள்ளதால் இந்த விலங்கின் இறைச்சியை மக்கள் சாப்பிட வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே கோவிட் 19 வைரஸ் தாக்கத்திலிருந்து மீண்டு வருவதற்கு உலக நாடுகள் போராடி வரும் நிலையில் புதிதாக சீனாவிலிருந்து மற்றொரு கொள்ளை நோய் கிளம்பியிருப்பது உலக அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது.